கடந்த 6 வருடங்களில் 1000க்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். ஃபார் காண்டாக்ட் 7305-533-533. வெல்கம் டு எக்ஸாம் ஸ்ரேலி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து தான் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்னு சொல்லலாம் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னால எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகேனா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நிறைய டாப்பிக்ஸும் கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அது வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுவரை அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய துறைகளில் சாதித்த பெண்கள் இருப்பாங்க, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு சாதித்த விமன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த ஃபீல்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு விமனாக இருந்திருக்காங்க, அண்ட் அதே மாதிரி அவங்களோட பேர் என்ன, அவங்களோட பர்த் பிளேஸ் என்ன, அது அவங்க எந்த இயரில் வந்துட்டு அந்த பொசிஷனை வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மூணு விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டாக்டர், மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விமன் யார் அப்படின்னா, அனந்தி கோபால் ஜோஷி. ஸோ அவங்களோட பேர் அனந்தி கோபால் ஜோஷி. ஸோ எந்த இயரில் டாக்டராக இருக்காங்க அப்படின்னா, 1886. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடு. ஸோ அவங்களோட பர்த் பிளேஸ் வந்துட்டு புனே, இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் விமன் டாக்டராக ஆகியிருக்காங்க, புனேவை சார்ந்தவங்க, அனந்தி கோபால் ஜோஷி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, விமன் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஐஎன்சி. ஸோ அவங்களோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன். ஸோ அன்னி பெசன் வந்துட்டு நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நேஷ்னல் மூமெண்ட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு அன்னி பெசன். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஸோ எந்த இயரில் இருந்திருக்காங்க அப்படின்னா, 1917. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லண்டன், யூகே, யுனைடெட் கிங்டம் சார்ந்தவங்க தான் அன்னி பெசன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஸோ இவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க எந்த இயரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா, 1925 இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஹைதராபாத் வந்துட்டு ஆந்திரப்பிரதேஷில். ஸோ அப்போ வந்துட்டு ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேஷாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு தெலுங்கானாவாக இருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஏர்லைன் பைலட். ஸோ பைலட் தெரியும் இல்லையா, விமானம் ஓட்டுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் விமன் பைலட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா சர்லா தக்ரல். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போ விமன் பைலட்டாக ஆகியிருக்காங்க அப்படின்னா, 1936 ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி, டெல்லி இருக்கு இல்லையா. ஸோ அவங்க இதுதான் அவங்களோட பர்த் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கெட் அர்ஜுனா அவார்ட். ஸோ அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸ்போர்ட்ஸில் கொடுக்குற ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சாதனைகள் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எந்த இந்தியன் விமன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஸ்டீஃபி டிசோசா. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கெட் அர்ஜுனா அவார்டு, அர்ஜுனா அவார்டு பெற்ற முதல் பெண்மண் இந்தியாவை பொறுத்தவரை. அண்ட் எந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 1963 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோவா, அண்ட் கோவாவோட கேபிட்டல் பனாஜி. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஒரு சில ரெண்டு மூணு டாபிக்ஸ் படித்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பிகம் மிஸ் வேர்ல்ட், மிஸ் வேர்ல்ட் தெரியும் இல்லையா, உலக அழகி பட்டம் என்றவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா மிஸ் ரெனிட்டா ஃபரியா. ஸோ இவங்க எந்த இயரில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 1966 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பாம்பே, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண காலத்தில் பிரிட்டிஷ் பாம்பேவாக இருந்திருக்கு, இப்போ வந்துட்டு மும்பையாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு வாங்கியிருக்காங்க மிஸ் ரெனிட்டா ஃபரியா, ஃபர்ஸ்ட் விமன் டு பிகம் மிஸ் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டு உலக அழகி அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் கோல்டு இன் ஏஷியன் கேம்ஸ். ஸோ ஏஷியன் கேம்ஸில் ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா கமலாஜித் சந்து. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் கோல்டு மெடலிஸ்ட் இன் ஏஷியன் கேம்ஸை பொறுத்தவரை. ஸோ இவங்க எந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 1970 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் வந்துட்டு பஞ்சாப்.
ஸோ பஞ்சாப்ல இருக்கோம். இவங்க இவங்க பிறந்த ஊர் வந்துட்டு பஞ்சாப். கமல்ஜித் சந்து ஸோ அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் பாரத ரத்னா அவார்டு. ஸோ பாரத ரத்னா உயரிய அவார்டு இந்தியாவில் தருவாங்க இல்லையா. ஸோ இந்த அவார்டை ஃபஸ்ட்டு எந்த பெண்மணி வாங்கினாங்க அப்படின்னா இந்திரா காந்தி. ஸோ ஒரு வெல் நோன் பர்சன் இந்திரா காந்தி தான் வாங்கியிருக்காங்க. எந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1971 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத். எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கிற அலகாபாத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க இந்திரா காந்தி. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா வாங்கின முதல் பெண்மணி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் ஜன்பித் அவார்டு. ஸோ ஜன்பித் அவார்டு வந்துட்டு எழுத்தாளர்களுக்கு தருவாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வாங்கின இந்தியன் விமன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னா ஆஷா பூர்ணா தேவி. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஜன்பித் அவார்டு வாங்குறவங்க. அண்ட் இவங்க எந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1976 வாங்கியிருக்காங்க. 1976 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் வந்துட்டு கல்கட்டா. இப்போ கொல்கட்டாவாக இருக்குது. ஸோ இதோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கட்டாவில் தான் இவங்க பிறந்திருக்காங்க கல்கட்டா. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கெட் நோபல் ப்ரைஸ். ஸோ நோபல் ப்ரைஸு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோபல் ப்ரைஸ் இவங்க வந்து யார் அப்படின்னா மதர் தெரசா தான் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பீஸ்க்காக. நிறைய பேர் இவங்க இவங்க வச்சுருந்த சேரிட்டி ட்ரஸ்ட் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அதனால தான் இவங்க நோபல் ப்ரைஸ் வந்துட்டு பெற்றாங்க. ஃபர்ஸ்ட் பெற்ற முதல் பெண் வந்துட்டு மதர் தெரசா. ஸோ எந்த இயரில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1979 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வர்ஸ்ட் ஜெர்மனி நவ் மேசிடோனியா. ஸோ நவ் இப்போ வந்துட்டு மேசிடோனியான்னு இருக்கு, வர்ஸ்ட் ஜெர்மனி அப்போ இருக்கையில் அவங்க வந்துட்டு அங்கே தான் அவங்களோட பர்த் பிளேஸ். மதர் தெரசா தான் ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் அவார்டு தெரியும் இல்லையா, ஃபிலிம் அதில் தருவாங்கள்ல அந்த உயர்ந்த அவார்டு, அந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தருவாங்கல்ல ஆஸ்கார் அவார்டு. ஸோ இந்த ஆஸ்கர் அவார்டு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா பானு அதயா. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் டு கெட் ஆஸ்கார் அவார்டு. ஸோ எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1983 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொல்ஹாப்பூர், பிரிட்டிஷ் இந்தியா இருக்கையில் கொல்ஹாப்பூர், அண்ட் இப்போ வந்துட்டு மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரான்னு இருக்குது. ஸோ பானு அதயா இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டு வின் ஆஸ்கார் அவார்டு. ஸோ அவங்களோட ஃபிலிம்காக இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தெரியும் இல்லையா, அந்த மலையை ஏறி சாதித்த முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. கிளைம் பண்ணுறதுனா அவங்க தான் ஏறியிருக்காங்க. ஸோ எந்த வருடம் ஏறியிருக்காங்க அப்படின்னா 1984. அண்ட் இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாஷி, இப்போ வந்துட்டு உத்தரகண்ட்னு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமன் டு கெட் அசோக் சக்ரா அவார்டு. அசோக சக்ரா அவார்டு ஒரு விருது இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கின முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு நிர்ஜா பனூட் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. அசோக் சக்ரா வாங்கினவங்க நிர்ஜா பனூட். ஸோ எந்த இயரில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1987 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர், பஞ்சாப்ல இருக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு விமன் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டோட முதல் பெண்மணி, அதாவது முதல் ஜட்ஜான பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் அப்படின்னா மீரா சகிப், ஃபாத்திமா பிபி. ஸோ ஃபாத்திமா பிபி அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ எந்த இயரில் வந்துட்டு ஜட்ஜாக இருந்திருக்காங்க அப்படின்னா 1989 இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்மநாபித்தா, விச் இஸ் இன் கேரளா. ஸோ கேரளாவில் பிறந்தவங்க தான் மீரா சகிப், ஃபாத்திமா பிபி. 1989 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருந்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பிகம் மிஸ் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் மிஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் யூனிவர்ஸ் யார் அப்படின்னா சுஷ்மிதா சென் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் இந்த அவார்டை வாங்குறதுக்கு, மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டம் பெற்ற முதல் பெண்மணி சுஷ்மிதா சென். ஸோ இவங்க எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1994 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷில் இருக்கிறது. அண்ட் இப்போ வந்துட்டு தெலங்கானாவாக இருக்குது, தெலங்கானா கேபிட்டலாக மாறி இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு புக்கர் ப்ரைஸ். புக்கர் ப்ரைஸ் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னா அருந்ததி ராய் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. இவங்க நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க எந்த இயர் வாங்கினாங்க அப்படின்னா 1997 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷில்லாங், அசாமில் இருக்கிறது. இப்போ ப்ரெசண்ட்டாக மேகாலயாவாக இருக்குது. ஸோ இதுதான் அசாமோட கேபிட்டல் தான் மேகாலயா, சாரி ஷில்லாங்கோட கேபிட்டல் தான் மேகாலயா, அதாவது அப்போ வந்துட்டு அசாமாக இருந்திருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கோ டு ஸ்பேஸ். ஸோ விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கல்பனா சாவ்லா. ஸோ அவங்க தான் முதல் பெண்மணி விண்வெளிக்கு போனவங்க. அண்ட் அதே மாதிரி எந்த வருடம் போயிருக்காங்க அப்படின்னா 1997. ஸோ போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரையிலேயே இறந்துட்டாங்க. அண்ட் இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்னல் பஞ்சாப், நவ் வந்துட்டு ஹரியானா தான் வந்துட்டு கேபிட்டலாக இருக்குது கர்னலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கோ டு ஸ்பேஸ் கல்பனா சாவ்லா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் மியூசிஷியன் டு கெட் பாரத ரத்னா. ஸோ பாரத ரத்னா அவார்ட் பெற்ற முதல் அந்த இசை அதில் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. ஸோ தெரியும் இல்லையா, அவங்க ஒரு பாடகி. ஸோ அவங்க தான் வந்துட்டு பாரத ரத்னா பெற்ற, அதாவது மியூசிக்கு பெற்றவங்க ஃபஸ்ட்டு பெண்மணி. ஸோ இவங்க வந்து எந்த இயர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1998 வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, தமிழ்நாடு. ஸோ இவங்க அந்த ஊரை சார்ந்தவங்க தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் மெடல் இன் ஒலிம்பிக். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸில் முதலாக மெடல் வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி. ஸோ அந்த வெயிட் லிஃப்டிங் இருக்கு இல்லையா, அதில் வாங்கினாங்க. அண்ட் எந்த இயரில் வாங்கினாங்க அப்படின்னா 2000 வாங்கியிருக்காங்க. அண்ட் உங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் டபிள்யூடிஏ டைட்டில். டபிள்யூடிஏ டைட்டில் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா சாமியா மிஸ்ஸா. ஸோ இவங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்க எந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2004 தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ், நவ் தெலுங்கானாவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் விமன் டு வின் டபிள்யூடிஏ டைட்டில். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர், உத்தரப்பிரதேஷில் கவர்னர் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் விமன் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு எந்த ஊரில், அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு கவர்னர் ஆகியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு விமன் கவர்னர் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட பேர் சரோஜினி நாயுடு. ஸோ அவங்களை நமக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த வருஷம் வந்துட்டு கவர்னராக இருந்திருக்காங்க அப்படின்னா 1947 1949 வரை கவர்னராக இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ், நவ் தெலங்கானாவா இருக்கு. ஸோ சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர், உத்தரப்பிரதேஷில் கவர்னராக இருந்திருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அம்பாசிடர் அட் யூஎன், யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் அம்பாசிடர், அதாவது விமன் அம்பாசிடர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அம்பாசிடர். ஸோ எந்த வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னா 1947 1949 விமன் அம்பாசிடர் ஆஃப் யூஎனாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத், அலகாபாத் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமன் யூனியன் மினிஸ்டர். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த், அதாவது யூனியன் மினிஸ்டர்லேயே ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விமன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்த விமன் யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா ராஜாகுமாரி அமிர்தா கவு. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர், அதாவது விமன் யூனியன் மினிஸ்டர். எந்த மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. அண்ட் எந்த வருடம் இருந்திருக்காங்க அப்படின்னா 1947 வரை இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்னா சுச்சேதா கிருபாலானி. ஸோ இவங்க வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் சிஎம் ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னரும் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் கவர்னராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, சுச்சேதா கிருபாலினி. ஸோ இவங்க எந்த வருடம் இருந்திருக்காங்க அப்படின்னா 1963 1967 வரை விமன் சிஎம்மாக இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் வந்துட்டு அம்பாலா, பஞ்சாபில் இருக்கிறது, நவ் ஹரியானா தான் அதோட கேபிட்டல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி தான் ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த வருடம் இருந்திருக்காங்க அப்படின்னா 1966 1977 வரை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத், உத்தரப்பிரதேஷ். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா கிரண் பேடி. ஸோ உங்களை நல்லாவே தெரியும். ஸோ இவங்க எந்த வருடம் வந்துட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க அப்படின்னா 1975. அண்ட் எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆயிருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமித்சர், பஞ்சாப். கிரண் பேடி ஃபர்ஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்.
And then next பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் ட்வைஸ். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏறினாங்க இல்லையா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை ரெண்டு தடவை கிளைம் பண்ண இந்தியன் விமன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா சந்தோஷ் யாதவ். ஸோ இவங்க தான் வந்துட்டு டூ டைம்ஸ் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1992 ஒரு தடவையும் 1993 ஒரு தடவையும் ஏறியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடெண்ட் பிரதீபா பாட்டீல். ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. எந்த வருடம் இருந்திருக்காங்க அப்படின்னா 2007 2012 வர இருந்திருக்காங்க. இவங்களோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் டு பி போலீஸ் ஆஃபீஸர் இன் இந்தியா. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸராக இந்தியாவில் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எந்த இதில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா தர்மபுரியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் பிரித்திகா யாஷினி. ஸோ பிரித்திகா யாஷினி அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் விமன் போலீஸ் ஆஃபீஸர் இன் இந்தியா. ஸோ எந்த இயர்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2017 தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ இவங்களோட பர்த் பிளேஸ் தமிழ்நாடு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.